பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஒராண்டில் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடந்த ஒராண்டில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தி தந்துள்ளது இவர்களுள் ஐம்பது சதவீதம் பேர் பெண்கள் என்றும் உஸ்தாத் கரீப் நிவாஸ் சுய வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தால் திறன் மேம்பாடு பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்கள் தற்போது சேவையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரதமரின் ஜன் விகாஷ் காரியக்ராம் திட்டத்தின் வாயிலாக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ திட்டங்கள் சந்தைகள் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு கைவினை கலைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாடு முழுவதும் ஹுனார் ஹைட் என்ற முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பார்சி ஜெயின் புத்திசம் சீக்கியம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஐம்பது சதவீத பெண் குழந்தைகள் பயனடைந்திருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இதனால் இஸ்லாமிய பெண்களின் கல்வி இடைநிறுத்தல் விழுக்காடு சதவீதம் முப்பத்தி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள வகுப்பு வாரியங்களின் நிலங்கள் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது